வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடை மூலமா ஒரு மூணு பேர் வீட்டுக்கு குல தெய்வ விளக்காவும் விக்கிரகமாகவும் போக இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நெம்லி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்டாங்குளம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்பாளுக்காக ஒருத்தவங்க கால் பண்ணி ரொம்ப நாளாக விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம வாராகி அம்மனுக்கு செஞ்ச மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க அம்பாள் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அம்பாள் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம் அர்ஜுனை காத்த ஐயனார் கோவிலில் இருக்கக்கூடிய பேச்சியம்மனுக்கும் பேச்சியம்மனை விக்கிரகமாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டாங்க அது மாதிரி நம்மளுடைய செஞ்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காளம்மன் அவங்களையும் வந்து எனக்கு விக்கிரகமாக பஞ்சலோகத்தில் வேணும்னு கேட்டாங்க அவங்க மூணு பேருக்கு என்ன ஒற்றுமையாக தெரில மூணு பேருக்கும் ஒரே டைமில் செஞ்சு வந்திருக்கு இவங்க தனித்தனியாக வேறு எங்கெங்கேயோ இருந்திருந்தா கூட இந்த மூணு பேருக்கும் வந்து அவ்வளோ அழகாக அவங்கவுங்களோட குலதெய்வம் ஒரே டைமில் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ அதை பற்றின பதிவு தான் இது நெமிலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்டாங்குளம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்பாளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த அங்காள பரமேஸ்வரி ரொம்பவே வித்தியாசமாக இருந்தாங்க அவங்க ஃபோட்டோ எனக்கு அனுப்பி இதை மாதிரி செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப வித்தியாசமாக பார்த்தேன் ஏன்னா குழந்தை வந்து கையில் படுத்திருக்கு எப்போதுமே அங்காளம்மன் அப்படின்னா கையில் வந்து கபாலம் இருக்கும் பட் இதில் வந்து அவ்வளோ அழகாக ஒரு குழந்தைய படுக்க வச்சுருக்காங்க அது மாதிரி கீழே காலுக்கு கீழே தலைலாம் இல்லை எப்போதுமே அப்படி இருக்கும் பட் இதில் வந்து பூவு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு கையில் திரிசூலம் ஒரு கையில் உடுக்கை ஒரு கையில் கத்தி இன்னொரு கையில் குழந்தை ஒன்று படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த அங்காளம்மன் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்காங்க இவங்க வந்து நிறைய பேரால் குல தெய்வமாக வழிபடக்கூடிய அம்மன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த அம்பாள் விக்கிரகம் அவங்க தனியாகவும் கேட்டிருக்காங்க இதை அந்த கோவிலுக்கே கொடுக்க போகிறாங்க ஸோ கொஞ்சம் எனக்கு நல்லா பெரிய விளக்காக வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் நல்ல பிரம்மாண்டமாக வந்திருக்கு அந்த விளக்கு கீழே வந்து அழகாக ஒரு தாமரை பூவை அப்படியே கவுத்தி வச்சுருக்கிற மாதிரி அதாவது தாமரை பீடத்துக்கு மேலே அந்த விளக்கு வருது அதுக்கு மேலே ரெண்டு சிங்கமும் இருக்கிற மாதிரி வந்து ரொம்பவே அழகாக இந்த விளக்கு அமைஞ்சிருக்கு இந்த சிங்கம் நம்ம தனியாக எடுத்துக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாச்சியை தனியாக எடுத்துக்க முடியும் அம்பாலையும் நம்ம வந்து இப்படி தனியாக கலட்டிக்க முடியும் கலட்டி நம்ம வச்சு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தனியாக எடுத்து வச்சு கூட நம்மளால் பண்ணிக்க முடியும் முழுக்க முழுக்க 51 நாளில் செய்யப்பட்டது அழகாக பின்னாடி அந்த திருவாச்சியே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அம்பாள் வந்து அப்படியே அவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் இந்த விளக்கு செய்கிறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட எங்களை வந்து 1.5 மாதமாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் இருந்திருக்கும் அவங்க ஆர்டர் கொடுத்து திரும்ப நாங்கள் அதை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு பட் கால் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்க ஃபாலோஅப்பு கொஞ்சம் எங்களை வேகப்படுத்தி முடிக்கவும் வச்சது ஏன்னா பஞ்சலோக வேலைன்றது வந்து அதுவும் புதுசாக இந்த மாதிரி ஒரு அம்பாள் விக்கிரகம் நானும் பார்த்ததில்லை ஸோ எனக்குமே இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதனால தான் அவங்களுக்கு கால் பண்ணி அம்பாள் பேர் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டேன் அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறவங்க திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலப்புதுக்குடி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய அர்ஜுனை காத்த ஐயனார் பூர்ண புஷ்கலா சமேதா அர்ஜுனை காத்த ஐயனார் அந்த கோவிலில் இந்த அம்பாளுக்கு உள்ள கோவிலுக்குள்ளேயே இந்த அம்பாளுக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குது தான் பேச்சியம்மன் ஒரு அவங்களோட பேர் இந்த அம்பாளை எனக்கு குலதெய்வமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இவங்க கேட்டும் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு ஆனால் என்னவோ தெரில அது கரெக்டாக மூணுமே ஒரே டைமில் வர்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த அம்பாளோட உருவம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெண் வந்து நிற்கிற மாதிரி கை இடுப்பில் குழந்தைய பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த குழந்தை அந்த அம்பாளோட மார்பில் கை வச்சிருக்கிற மாதிரி இருக்குது இடுப்பில் குழந்தை வச்சுருக்காங்க நான் இது எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் இந்த விக்கிரகம் செஞ்சு வந்தோன்னே இல்லை எனக்கு தெரியாது ஆனால் அர்ஜுனை காத்த ஐயனார் கோவிலில் பூர்ணா புஷ்கலா ரெண்டு பேர் கையிலையுமே குழந்தை இருக்கும் அது வேறு எந்த கோவில்லையும் இருக்காது அங்கே சாமி வந்து நின்ற கோலத்தில் இருப்பாங்க ரெண்டு பேர் கையிலையுமே குழந்தை இருக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கிற இந்த பேச்சியம்மன் கையிலையும் குழந்தை இருக்கும் இவங்க தான் எங்கள் குல தெய்வம் அதனால்
எனக்கு இவங்களை செஞ்சு வச்சுக்கணும்னு ஆசை, அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னாங்க. ஸோ ரொம்பவே வித்தியாசமான பேச்சியம்மன் அழகாக குழந்தைய கையில் வச்சுட்டு இன்றைக்கி இன்னும் அவங்க வீட்டுக்கு போய், ஏன்னா இதெல்லாம் ஒரு எண்ணம்ன்றது தோன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அவங்க வீட்டுக்கு அம்பாள் உருவமாக அங்கேயே போய் இருந்து அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு அவங்க வேண்டிய அவங்களுக்கு நல்லதை எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நாங்களுமே இந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறோம். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது மேல்மலையனூர் அங்காளம்மன். இந்த விக்கிரகம் கேட்டவங்க நம்ம கடைக்கு வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் பார்த்தாங்க. இல்லைங்க, எனக்கு இது நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு இது பஞ்சலோகத்தில் தான் வேணும், அம்பாள் வந்து எனக்கு பஞ்சலோகத்திலையும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. அப்படியே அழகாக அந்த பித்தளையில் உள்ள சில மாதிரி எனக்கு வந்தால் கூட போதும், ஆனால் எனக்கு வந்து பஞ்சலோகத்தில் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அம்பாள் மேல்மலையினூர் அங்காளம்மன் அழகாக ஒரு கையில் திரிசூலம், ஒரு கையில் உடுக்க, ஒரு கையில் கத்தி, இன்னொரு கையில் கபாலம், அது மாதிரி ஒரு தலையவே ஆசனம் காலில் வச்சு மேய்ச்சிட்ருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. மேல்மலையினூர் அங்காளம்மன் வந்து நான் இப்போது சமீபத்தில் போயிருந்தேன், நவராத்திரியோட வந்துட்டு கண்டி இந்த மேல்மலையனூர் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அம்பாளோட கர்ப்பகிரகம் வரைக்கும் நம்மளை கூப்பிட்டு போய் தரிசனம் பார்க்க வச்சாங்க. அது ஒரு பெரிய புண்ணியம். உள்ளே போய் நிற்கும்போது, ஏன்னா நாங்கள் அங்காளம்மன் நிறையவே கொடுத்துருக்கோம் அப்படின்னா கூட, நான் அந்த கோவிலுக்கு போனதில்லை, எங்களோட நடனப்பள்ளியோட ப்ரோக்ராம் அங்கே இருந்ததுனால நான் போயிருந்தேன். ஆனால் உள்ளேயே கூப்பிட்டு போய் அம்பாள் வந்து அதை தொட்டு கும்பிடக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சது. அங்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீரே வந்தது, ஏன்னா நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாதுமா, ஆனால் நான் நிறையா கொடுத்துருக்கேன், அதனால் நீ என்னை உள்ள வரைக்கும் வர வச்சியா அப்படின்னு அம்பாள்கிட்ட நெகிழ்ந்து மனசு உருகி கேட்டேன். ஸோ அப்படிப்பட்ட அம்பாள் இன்னைக்கு பஞ்சலோகத்துலேயும் நம்ம செஞ்சுருக்கோம், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஸ்பெஷலாக செய்யப்பட்ட அம்பாள் விக்கிரகம், விளக்கு, அது மாதிரி உங்களுடைய குலதெய்வத்துக்கும் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆர்டர் கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கிக்கணும். ஏன்னா இந்த அம்பாலெலாம் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கே தெரியும் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றது. ஏன்னா பஞ்சலோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது முதல்ல மெழுகில் மோல்டு எடுத்து அப்புறமா செய்வாங்க. ஆல்ரெடி இருக்கிற வேலைகள் எல்லாம் முடித்து அப்படியே வரிசைப்படி தான் வரும். ஸோ அதனால் கொஞ்ச நாள் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் காத்திருக்கவும் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களுடைய குலதெய்வத்தை செய்கிறதுக்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.